வீட்டில் சுவையாக ஆம்லேட்ஸ் எப்படி செய்வது எப்படி என்று இப்போது பார்ப்போம். சிறிது வெங்காயம், சின்ன அளவில் ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், சிறிது உப்பு, மிளகுத்தூள் கொஞ்சம், ரெண்டு ஆம்லேட், ரெண்டு முட்டையான ஆம்லேட் தயாரிப்போம். எண்ணெய் சிறிது சேர்த்துக்கொள்ளலாம். இப்போது முட்டைகளை எடுத்து உடைத்து முட்டைகளை உடைத்து விட்டோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து, தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஒன்று சேர்த்துக்கணும். வெங்காயம் பச்சை மிளகாய் முட்டையை அடித்து கலக்கி விட்டோம். இனி ஸ்டவ் பற்ற கறிய வைத்து சிறிது எண்ணெய் ஊற்றலாம். சிறிது எண்ணெய் சட்டி காய்ந்தவுடன் எண்ணெயை ஊற்றும். எண்ணெய் நன்றாக சூடானவுடன், சட்டி நன்றாக சூடாக வேண்டும், எண்ணெய் நன்றாக சூடாக வேண்டும். எண்ணெய் சூடாகி விட்டது. இப்போது அடித்து வைத்திருக்க முட்டை சிறிது மிளகுத்தூள் கலந்து விடலாம். இப்போது அடுப்பை அடைத்து விடலாம், அணைத்து விடலாம். ஆம்லேட் தயாராகிவிட்டது. சுவையான ஆம்லேட். நன்றி.